நமதாண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறம் பெற்ற திரு நாமத்தினாலே இந்த உபவாச நாட்களிலே விலந்து நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு கர்த்தரோடு இருந்து உபவாசத்தோடு கூட இருந்து ஜபத்தோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே நிறைநிறுத்திக் கொண்டு இதுவரையும் வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பொறுமையாய் ஓடுகிற நேரத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக உங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நல்ல வருங்களை கொடுக்கும்படியாக நல்ல ஆசீர்வாதங்களை பெறும்படிக்காக நம்ம ஆண்டவர் லட்சியபுரமாக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நீங்கள நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தருடைய சத்தியத்திலே நம்ம போகப்படலாம். உபாகமம் எழுதுனால அந்த இதுவை நம்ம எடுத்துக் கொள்ளுமோ. பழைய ஏற்பாட்டில் உபாகமும் ஐந்தாம் அதிகாரத்தில் உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி சில வசனங்களை நாம வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம், கர்த்தருடைய நாமத்தை நம்ம மையப்படுத்த போகிறோம். இந்த இடத்துல சொல்லிருக்கிறது சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பாயாக. ஆறு நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமார்த்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருதானாலும் உன் கழுமையானாலும் உனக்கு இருக்கிற மற்ற மிருத ஜீவனானாலும் உன் வாசங்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாரொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இழைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இழைப்பார வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையில கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். பரிசுனார் இங்கே வாசிக்கப்படுகிற அந்த பகுதியிலே உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கர்த்தர் போலே அநேக வேத பண்டிதர்களாக வேத ஆராய்ச்சியாளர்களாக வேதத்திலே இருக்கிற மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியாத ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாத கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தில் இருக்கிற உங்க நீங்களும் நாமும் அனைவரும் ஆண்டவருடைய பார்வையில விசேஷித்தவர்கள். அவே சொல்லுங்க, நான் விசேஷித்தவர். அவே நான் விசேஷித்தவர். அவே விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் நம்மை வைக்கிற பொழுது தேவ பிரசங்கத்தினாலே பரிசுத்த ஆவியானவர்களாலே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளை நீ பின்பற்றுகிற பொழுது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ 6 நாள் வேலை செய்யப்பா. என்னது 6 நாள்? நீ உனக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ, என்னென்ன தெரியுமோ, என்னென்ன வித்த பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுப்பா. பைசுரா உனக்கு என்னென்ன தாளம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து நீ பயன்படுத்து. ஆனா ஏழாவது நாளே ஓய்ந்துரு. பைசுரா அலலுயா, அலலுயா. அப்ப இந்த இடத்துல தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கடினமா கொஞ்சம் காணப்படும். 6 நாள் நீ உடைய பிரயாசத்துக்காக, உடைய குடும்பத்துக்காக, உடைய எதிர்காலத்திற்காக, உடைய எல்லா வித நலனுக்காக ஓடி 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 என்ன பண்ணிருக்கிற? அழுத்து போயிருக்கிறப்பா. என்ன பண்ற? அழுத்து போயிருக்கிற. அதனால ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் ஓய்ந்துரு. அது என்ன நாள்? ஓய்வு நாளா இருக்கட்டும். அந்த ஓய்வு நாள்ல என்ன பண்ணு? என்ன சொல்ற? 7 நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனாலும் உன் குமார்த்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் அங்க எல்லாம் தப்பேர் ஆனாலும் 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 என்ன ஆனாலும் பிரைசுரா என்னதான் ஆனாலும் அமேன் அல்லேலூயா என்னதான் ஆனாலும் பிரைசுரா அல்லேலூயா. அப்போ இந்த 7வது நாள் ஆண்டுடைய சமூகத்தில் நீ என்ன பண்ணணும்? வேலைக்காரன் ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்ற மிருகஜீவன் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். செய்யலாம்னு சொல்லிருக்கா? யாருனாலும் செய்யு சொல்லிருக்க. 7வது நாள் ஒரு நாள் மட்டும் செய்யாதப்பா.
நீ ஒரு நாள் மட்டும் ஓய்ந்திருப்பா அப்படி நீ ஓய்ந்திருந்து செஞ்சனாக்கா உனக்கு உடம்புல என்ன இருக்காது டயர்னஸ் இருக்காது தெப்பா இருப்பேன் இன்னும் வேலை செய்வேன் இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பேன் அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுல எது மிஸ் ஆயிருக்கு எப்படி ஓடணும் நீ எப்படி பாடணும் எப்படி அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்றது உனக்கும் ஒரு கைட்னஸ் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்ம ரொம்ப தவறி போகிறோம் இங்கதான் நமக்கு சில நேரங்களில் நம்ம தவறி போகிறோம் அப்படி தவறி போகக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஆறு நாள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டார் நிறுத்தி அவர் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அநேகமாயிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவ வார்த்தையினாலே பரிசுத்த ஆவியானவராலே இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறாரு இந்த பரிசுத்தமான ஓய்வுனாலே யாருடையவனாலே பட்டியல்றாரு எல்லாத்தையும் தெரிஞ்சு பரிசுத்தமான ஓய்வு நாளிலே பரிசுத்தமானபடி பேசிக்கிட்டு கட்டுக்கதைகளை பேசிக்கொண்டு அநேக காரியங்களில அங்கே இங்கு அலைந்து கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்பார் சற்று கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் இது ஒரு ஆழமான சத்தியம் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை யாருனாலும் எங்கேயாச்சும் என்ன வேலையில என்னென்ன வித்து செய்யணும் இரவு என்று பகலாக எவ்வளவு முடியுமோ எவ்வளவு செயல்படுத்த செய்ய முடியுமோ செய்யுங்க ஒரு நாள் நீ செஞ்சு நல்லா திருப்பி பாரு கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீராடு நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு கடந்து வந்த பாதையெல்லாம் கொஞ்சம் திரும்பி பாரு இதுல எது நல்லா இருக்குது நல்லா இல்லையா பார்த்துட்டு அன்றைக்கு நன்றி சொல்லு அப்ப நீ என்ன வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வழி உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான காரியத்தில் எது தடையே இருக்கிறது எந்த விதத்துல நாம ஓய்ந்திருக்கிறாது இருந்திருக்கிறோம் ஓய்வு நாளுக்கு வேண்டிய ஆராதனையில நாம கலந்திருக்கிறோமா பாடல் ஆராதனையில கலந்திருக்கிறோமா சங்கீத பாகத்துல கலந்திருக்கிறோமா செய்தி பாகத்துல கலந்திருக்கிறோமா எல்லாம் நமக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறதா ஒவ்வொரு நீ சற்று யோசித்து பார்க்க பொழுது கர்த்தர்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார் நிலையில கொஞ்ச நேரம் ஆண்டு சமூகத்தை நீ உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார் ஆமென் ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஆவியானவர்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார் ஆமென் அல்லேலூயா பேச வல்லமையில் கரம் உங்களுடைய கரம் கூட வல்லமையில் கரமாய் மாற்றிருக்கிறார்
இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல விதவிதமா நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற என் அருமையான பெரிய பெரிய இன்ஜினியர் ஐயா மார்களே, என் அருமையான டாக்டர் மார்களே, நர்ஸ் மார்களே, உங்களுக்கு நல்ல கிருபங்களை வரங்களை ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்க விசேஷித்தவங்க, உங்களுக்கு வெளியே ஒரு கிருபை, நல்ல படிப்பு, நல்ல பட்டதாரங்களை பெற்று நல்ல நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனாலும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வல்லமையுள்ள அந்த சொல்லப்பட்டு வல்லமையுள்ள கரத்தினாலும் உங்களுடைய கரத்துல நீங்க என்னென்ன செய்தீங்களோ அது இந்த நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது. ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தயவு செய்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆறு நாள் வேலை செய்யறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஏழாவது நாள் கொஞ்சம் நின்று பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, ஆகையால் உலக நாளை ஆசரிங்க, உன் தேவனாகிய கர்த்த உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். கட்டளை கட்டளை ஆண்டு கொடுத்துட்ட அது கடந்த பார்க்கும்போது உன் தேவனாகிய கர்த்த உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாக இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம்பண்ணுவாயாக. இன்னைக்கு கனம் பண்ணதில்ல, நிறைய பேர் கனம் இல்ல. அந்த கனம் பண்ணுகிற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீ நிற்கும் பொழுது ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிற பொழுது ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து மகிமைப்படும் பொழுது இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை உன்னோடு இருந்து பேசுகிற பொழுது நீ நன்றாய் இருக்கணும். ஆமே. உங்களுக்கு செய்ய நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனே, ஆராதனே, வல்லவரே, நல்லவரே, ஆராதனே, பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே அருமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. அருமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆர்வமுடன் நீ பாடி துதிக்கிறதுனா இந்த ஆலயத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிற போது உனக்கு ஒரு நிம்மதி. அவே அல்லேலூயா. நிம்மதி எங்கே எங்கே என்று தேடி அறிந்தேன், எங்கேயும் இல்லை. அவே அல்லேலூயா. நிம்மதிக்காக ஆலயத்தில் நீ வருகிற பொழுது அந்த நீ தேடுகிற நிம்மதி இயேசு தருகிறார். அல்லேலூயா. நீ நாடு விடுதலை அவரிடம் மட்டும்தான் உண்டு, யாரிடத்தில் இல்ல. அந்த ராகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டும் உண்டு. அவே இந்த சிலுவை நாட்களிலே, தியான நாட்களிலே, இந்த லெத்து நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது இந்த ஓய்வு நாளினுடைய காரியத்தை நீ கொஞ்சம் சிந்தனை செய்து கொள்ளப்பா. உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளப்பா. உன்னுடைய வாழ்க்கையில நீ நன்றாக இருப்பதற்கு அப்போ நீ என்ன செய்யணும்? ஆண்டுடைய கட்டளையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டளையில ஒரு கட்டளை ஆண்டு கொடுத்திருக்கிற அந்த கட்டளையில நீ நடந்து பாருப்பா. அப்ப உன்னுடைய வாழ்க்கை மாறுதல் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. மாறுமே உலகினிலே மாறாது உம் கிருபை. அப்ப மாறும். அப்ப ஆண்டுடைய கிருபை உங்களோடு இருந்து மாற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் ரட்சகர் நண்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால. அதே உபாகரத்தில் ஆறாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியை அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின் பணி செய்ய சவதனமாயிருது. கவனமாயிரு அலுவியா, அப்போ நீ நல்லா இருக்கணும். அவே அல்ல நம்மளை எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுகிறாரு, இஸ்ரவேலரே அவே இஸ்ரவேலர் யாரு, நாமதான் இஸ்ரவேலரே அவே அலுவியா அலுவியா. அப்போ உங்களை நம்மளை பார்த்து ஆண்டு சொல்லுகிறாரு நம்ம நல்லா இருக்கணும். அவே அலுவியா, அதுதான் நான் நாலு பேரும் சொல்லுவேன், நல்லா இருங்க, நீங்க நல்லா இருக்க அன்றவர்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவே இது இன்னும் நம்ம பார்க்கணும்னா ஏசையாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 58 அதிகாரத்தில் ஐசையா 58 சாப்டர் வெர்ஸ் 13-14 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானபடி இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலோ உனக்கு இஷ்டமானது செய்யாமலோ உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அது மகிமையாக எண்ணுவாயாக நாள், அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷித்து போஷிப்பேன் கத்துடைய வாய் இதை சொல்லிட்டு இல்லையா. என் வாய் சொல்லுதா, ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அம்மா ஐயா என் வாய் சொல்லுதா, கத்துடைய வாய் சொல்லுகிறது, கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதன்படி நம்ம நடக்க அதன்படி நம்ம நம்முடைய வழிகளை கொஞ்சம் மாற்றி அமைக்க கர்த்தருடைய தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பரிசுத்தமாகி இருந்தவன நாளாகிய அந்த ஓய்வு நாளிலே என்ன பண்ண, உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் காலை என்ன பண்ண, விலகி காத்து பார்த்து சொல்லுப்பா. நாங்க எங்க ஓடுறோம், காலை வச்சு ஓடுறேன், நம்ம காலை எங்கெங்க ஓடுது, அல்லேலூயா, நம்ம காலை எங்கெங்க ஓடுது, ஊர் பயணம் ஓடுது, அங்க ஓடுது, இங்க ஓடுது, சொந்தத்தை ஓடுது, நாடுது, எல்லாத்தையும் தேடி தேடி ஓடு அலையுது காலை. அதுக்கு என்ன பண்ணு, காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாதபடி அது போலதான் போறதான் இல்லாதபடி வேற நாள் எதனால ஒரு நாள் நினைச்சுட்டு போறா இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் தான் நம்ம போகணுமா, அன்னைக்குதான் லீவு, அன்னைக்குதான் எல்லாருக்கும் வீட்டுல இருப்பாங்க, அதனால அன்னைக்குதான் நம்மளுக்கு என்ன சொல்லலாம் பிரியமா இருக்கும், அன்னைக்கு ஒரு நாள் என்ன நம்ம சந்தோஷமா எங்கேயாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. நானும் நினைக்கிறது என்ன தெரியுங்களா, ஆறு நாள் ஒரு நாள் அது மாதிரி நீங்க போயிட்டு வாப்பா, பிரயாணம் பண்ணுப்பா, நல்லா செய்யப்பா, எல்லாம் இருப்பா. ஏழாவது நாள் நீ எந்த இடத்துக்கு பிரயாணம் போய் வந்துருக்கிற, எந்த இடத்துல என்னென்ன பண்ணிட்டு வந்துருக்கிற, கொஞ்சம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஓய்ந்துரு. இல்லையா, அப்ப அங்க என்ன சொல்றது, உனக்கு இஷ்டமானது செய்யாமல உனக்கு எதாவது இஷ்டமா இருக்குதோ அது மட்டும் செய்யுது, உனக்கு எதாவது இஷ்டம் இல்லையோ அதெல்லாம் செய்யறது இல்ல, அப்படி எல்லாம் இல்லாதபடி அது என்ன சொல்றேன், உனக்கு உன் சொந்த பேச்சு கூட பேசாம இருக்கணும். இப்ப பேசுறதுக்கு யாரும் ஒருத்தர் வந்துட்டா என்ன பண்ணுவோம், போட்டு அறுத்துடும். பிரைஸ்லா இல்லையா, என்னமா அங்க போய் அந்த பேச்சு கொடுத்தோம்னு ஆயிடும். கத்திரிய வார்த்தையை கேட்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஒரு திருப்பத்தை ஆற்றல் உங்களுக்கு தந்து முகவப்படுகிற பொழுது தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்ன உங்களோட கூட பேசுகிறது, எப்படி பேசுகிறது, எந்த கோணல பேசுகிறது, இது விதவிதமாக பேசலாம், அநேக கோடங்கால முறைகளை பேச முடியும். ஆனா அவையானவர் என்ன பேசுகிறார், கண்டிப்பா பேசுகிறார், கடிந்து பேசுகிறார், உண்மையை பேசுகிறார், தெளிவுபடுத்தி பேசுகிறார், யதார்த்தமாய் பேசுகிறார், அவர் உங்களோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்க சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் நாளு மகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா, எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க, அல்லேலூயா. கர்த்தர்கள் மகிழ்ச்சி ஏற்பது எப்படி சொல்லணும்,
கர்த்தர் எங்கள் சந்தோஷமா இருப்பது எனது பலன். அப்ப உனக்கு பலன் எங்க வரா? ஆண்டவர் கிட்ட சந்தோஷமா இருந்தா, நீ மகிழ்ச்சியா இருந்தா, உனக்கு தேவ பலன் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளவு வித விதமா நீ சாப்பாடு சாப்பிட்டு பாரு, விதவிதமா நீ சாப்பிட்டு பாரு. ஆண்டவரை துதிக்காத, ஆண்டவரை துதிக்கிறவன் ஒரு ஒரு காலத்தை நீ ஒதுக்கி வச்சு பாரு. அப்ப ஆண்டவருக்குள்ள நீ சந்தோஷமா இருக்கும் போது ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற பலத்தை பாருங்க. இடத்துல தானியேலுடைய புத்தகத்தில் பார்க்கும் போது அங்க வித்தியாசத்தை காணுகிறாங்க இல்ல, அதே போல முன்னைய ஆண்டு வித்தியாசத்தை காண செய்வார் இல்ல. ஹல்லேலூயா. அப்ப தேவன் தங்கிற ஆனந்தம் கொண்டது நாயக பலமும், அப்படி தேவன் தங்கிற ஆனந்தம் கொண்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாளை என்ன சொல்லலாம்? ஆண்டவருடைய பரிசுத்தமான வாயினால சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா தெரியலா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நிறைவினால் நல்லா அப்பதான் நம்மள ஏதாவது நம்ம பேசிக்கிட்டு அதெல்லாம் மாறையா
செய்தியை நான் ஆரம்பிக்கல, பார்க்க போனா நம்மளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறேன்.
இந்த ஆலோசனையின்படி நீ நடக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை மாறும், நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமான உபயோகினாலே நல்ல பாடல் ஆராதனை எல்லாம் பாத்தீங்க. அருமையான பேராயர் பிஷப்பையர்கள் வந்து எவ்வளவு நல்ல பாடல் எல்லாம் பாடினாருங்க. அருமையான தாயார் பைபிளமான என்கிற சொல்லப்படுகிறதான செல்வராணி அம்மா அவர்கள் எவ்வளவு ஆழமான டீப்பான நல்ல பாடல் எல்லாம் பாடணும் கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் ஆராதிக்கணும், இப்படிதான் பயன்படுத்தணும். இப்படி செய்ய 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 கத்தருமுறை அப்படியே பண்ணி 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 உயர்த்தி உயர்த்தி உன்னை கனப்படுத்தி உரை உயர்ந்த நிலையில வைத்திடுவார். அல்லேலூயா. சங்கீத 90:14 சொல்லப்படுகிறது, என் நாமத்தை உன் நரித்து இருக்கிறபடியா ஒரு உயர்ந்த நிலையத்தில் வைப்பேன், மேலான நிலையில வச்சிருவார். அல்லேலூயா. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை மேலாக்காமல் தலையாக்குவார். இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிற வசனத்துப்படியாக வாழ்க்கையில நீ முன்னேறுவதற்காக, உடைய வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமாக இருப்பதற்காக, உடைய வாழ்க்கையில நீ நன்றாக இருப்பதற்காக, நீ தேடுகிற நிம்மதி ஆண்டவர்களுக்கு தரும்படிக்காக இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் கலந்து பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே பாடல் ஆலயத்தில் கலந்து கொள்ளுங்க, செய்தி பாகத்தில் கலந்து கொள்ளுங்க, சங்கீத பாகத்தை கலந்து கொள்ளுங்க, வேதத்தை வாசிக்கொள்ள முந்திக் கொள்ளுங்க, தியானிக்க முந்திக் கொள்ளுங்க. பேசுகிற பொழுது என்ன சொல்ற ஆண்டவர் சாமிக்கு சொல்லுகிறது, காதலவன் கேட்க கடவன், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்க வாசிக்கிற பொழுது சொல்லணும் பாத்தீங்க கேட்கிற போது காது உளுத்து நல்லா கேளுங்க எதாவது ஏன் கேட்டீங்க ஒண்ணுக்கு உங்களுக்கு கதைகளை கட்டுக்கதை போட்டு எதோ பேசுறீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு முடிப்பட்டு ஜெயின் பண்ணி ஜெயின் பண்ணி ஏதோ ஒண்ணுக்கு இல்லாத ஊதி ஊதி கெடுத்துறோம் ஆனா ஆண்டுடைய வார்த்தையை சத்தியத்தை யதார்த்தமா பேச வேண்டிய நேரத்துல பேசாம போயிருந்தது. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில மதுரமாக சுகமாக நல்லா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நாம் தியானிக்கலாம், வரும் நாட்களில் தியானிக்க வேண்டும் என்று பரிசுத்தாவியனுடைய ஏவதனோடு கூட உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை ஒரு ஆலோசனையாக வைத்து கடந்து சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. இது வந்து இருக்கிற உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரும் ரட்சகரும் மின்புறமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னும் நல்ல ஆவிக்குரிய செய்திகள், விதவிதமான கர்த்தருடைய வார்த்தைகள், சத்தியங்கள், விதவிதமான பாடல்கள், விதவிதமான தேவ வேத ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, என் அருமையான அம்மாரே, ஐயமார்களே, உங்களை ஆண்டவர் உயர்த்தி உங்களை கனப்படுத்தி உங்களை செயல்படுத்தி உங்களை சிறப்படுத்தி உங்களை வச்சிருக்கிற நோக்கம் எதற்காக என்றால், 6 நாள் வேலை செஞ்சிருங்க, 7 நாள் கொஞ்சம் ஓய்ந்திருங்க. அப்படி ஓய்ந்திருந்து நம்ம பார்க்கும்போது, நம்ம செய்யும்போது இதுல எந்தெந்த மாற்றங்களை மாற்ற வேண்டும் அதை மாற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு குருவிச்சு வராங்க. அப்படி மாற்றி அமைக்க கர்த்தருடைய நேரத்தில் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். நம்ம இந்த நாடுகளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசியிருக்கிறார். அவர் நம்ம கிட்ட நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாருமையா போரும் Oh, yeah.
சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆராதிக்க நீ எங்களுக்கு கிருபையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீ உண்மையுள்ளவராய் எங்கள் மத்தியில் இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீ பெரியவரும் எங்களை வழி நடத்துத தேவனுமா எங்கள் நடுவில் இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கடந்து வந்த எல்லா பிள்ளைகளுமே உன்னுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், தேவ மகிமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே ஓரோ பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். இந்த உலகத்தில் இவ்வளவு நாள் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின தேவனே, கண்மணிகளோடு பாதுகாத்தவரே, இதுவரை நடத்தின தேவனே, ஆண்டவரே இந்த நாடுகளில் ஓரோ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அப்பா ஒரு புது அபிஷேகத்தோடு, ஒரு புது வல்லமையோடு, ஒரு புது தரிசனத்தோடு இந்த மக்களை நீ வழிநடத்துவதற்கு இந்த நாடுகளில் ஆண்டவரே நாங்கள் உன்னுடைய தார்மத்தில் எழும்பி நிற்க தைரியத்தோடு முன்னாடி கடந்து செல்ல, ஓ ஆண்டவரே வெற்றியோடு கடந்து செல்ல நீ கிருபை செய்ததாய் சொல்றத்தில் நாங்கள் கேட்டது போல ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய கரம் ஓ எங்களுக்காய் நீட்டப்பட்டு இருக்கிறார், இந்த சபைக்காய் நீட்டப்பட்டு இருக்கிறார். ஓ யாரெல்லாம் ஜெபிக்கிறோ அவருடைய நடுவில் கர்த்தருடைய வல்லமை இப்போ இறங்கப்படுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஓ கர்த்தருடைய கரம் எங்களுக்காய் இன்றைக்கு கிரியை செய்ததாய் இருக்கிறார். ஓ ஆண்டவரே உன்னுடைய கரத்தில் நீ எங்களை காவி வழி நடத்துதலுக்காய் சொல்ற. ஓ இதெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்குது, இந்த உலகத்தில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்திருக்குது, ஓ கர்த்தரே வியாதிகள் வந்திருக்குது, அதில் இருந்து எல்லாம் நீ பாதுகாத்து இந்த நாடுகளில் நீ வழி நடத்தின கிருபைக்காய் சொல்ற. ஒரு புது அபிஷேகத்தால் நிரப்பட்ட இந்த உலகத்தில் எதெல்லாம் இருந்தாலும், ஓ எதெல்லாம் செல்வங்கள் இருந்தாலும், இந்த உலகத்தில் எதெல்லாம் பெருமையா இருந்தாலும் அது ஒன்னும் அல்ல என்று சொல்லி கர்த்தருடைய பின்னாடி வர ஆண்டவரை துதிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தரே நீங்கிறவா செய்தோன்றா. கர்த்தர் உங்களை அழைக்கிறார், கர்த்தர் உங்களை அழைக்கிறார் அவருடைய வேலைக்காய், அவருடைய வேலைக்காய், அவருடைய பெரிய காரியத்துக்காய், அவருடைய பெரிய ஊழியத்துக்காய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். ஆலே லூயா. இந்த நாளில் இந்த சபையை எடுத்து இந்த தேசத்துக்காய் பயன்படுத்த போகிறார். ஓ பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த தேசத்தில் நடக்க போகிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஓ சிறு கூட்டமாக இருக்கிற உங்களை ஓ கர்த்தர் வளர வைக்க போகிறார். இந்த தேசத்தில் பெரிய கூட்டமாய் இந்த தேசத்தில் எழுப்ப போகிறார். நமக்காய் அதிசயத்தை செய்தவராய் நிற்கிறார். கற்ற நமக்காய் பெரிய காரியத்தை செய்தவராய் நம் முன்னாடி நிற்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்களில் கூட கற்ற நமக்காய் பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். அவர் நமக்காய் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நம் நடுவில் இருக்கிற தேவர் பெரியவராயிருக்கிறார். அவர் நமக்காய் பெரிய காரியங்கள் செய்தார். வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய அதிசயங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த நேரத்தில் கூட நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறார். நாம் ஒப்புக் கொடுத்துட்ட ஆண்டவரே நீ உண்மையான தேவன், நீ எங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன், நீ கைவிடாது நடக்கின்ற தேவன். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களுக்கு கிருபை செய்ததாய் ஸ்தோத்திரம். ஓரோ பிள்ளைகளுக்கும் ஒரு மாற்றத்தை நீ கட்டளை இருக்கும்.
ஒரு பெரிய தரிசனத்தை கொண்டு கட்டப்பட்டது. அநேக வழங்கி போகிற ஆத்மாக்கள் இருக்கும் போது அவங்களுக்காக கண்ட நீரோடு சபிக்க இது சபையை நியாயப்படுத்துகிறவைக்கு ஆயுசோதரம். இயேசுவின் நாமத்தில் பிறந்த பிதாவே ஆமென்.